70 வருடங்களுக்கு மேலே செயல்படுற இந்த கிராமத்து உணவகம் வெறும் இட்லியை மட்டுமே பிரதான உணவாக தன் வாடிக்கையாளர்களுக்கு தருது. சட்னி சாம்பார் கூட எதுவும் இல்லாமல் குடல் குழம்பு, மட்டன் குழம்பு, கோழி குழம்புன்னு இந்த மூணு வகை குழம்புகளை இட்லிக்கு கொடுத்து தன் தனிப்பட்ட சுவைக்கு பல வாடிக்கையாளர்களை சேமித்து வச்சிருக்கு மறைந்த திரு ராஜமாணிக்கம் ஐயாவுடைய உணவகமான ராமவிலாஸ். உளுந்தில்லா இட்லிக்கு ஃபேமஸான இந்த உணவகம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் உள்ள நாராயணபாளையத்தில் செயல்படுது. தன் கணவரோட இழப்புக்கு அப்புறமா 6 மாதங்களாக மூடியிருந்த இந்த பழமையான உணவகத்தை மீண்டும் தொடங்கி தன் வாடிக்கையாளர்களோட ஒத்துழைப்பாலும் தன் உறவினர்களோட உதவியோடும் நடத்துகிறாங்க திருமதி அழமையில் அம்மா மற்றும் மகள் திருமதி பவ்யா. ஒரு நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் திறந்திருந்தாலும் திரு ராஜமாணிக்கம் ஐயா கொடுத்த நல்ல உணவு அவரது மறைவுக்கு பின்னும் இன்றும் பேசப்படுது. சமீபத்தில் மதிய சாப்பாடும் கொடுத்துட்டு வராங்க. அவருடைய உணவுக்கும் அவருடைய உபசரிப்புக்குமே வந்து நிறைய பேர் வருவாங்க. இங்கே இப்போ வந்ததுமே உள்ளே வந்ததுமே எங்கே அவர் அண்ணன் எங்கே அப்படின்னு தான் கேட்பாங்க. இறந்துட்டாங்க அப்படின்னோம்னா ஐயோ எங்களுக்கு தெரியாதே அப்படிங்கிற ஒரு ரொம்ப எமோஷ்னலாக தான் பேசுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை எல்லாமே எடுப்பாங்க மட்டன் சிக்கனு. எடுத்தாலுமே காலையில் இங்கே வந்து 4 இட்லியும் குடலும் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு திருப்தி. ஸோ ரெகுலராக நாங்கள் சங்ககிரி அந்த பக்கம் இருந்து வரோம். ஓகே, ஆக்சுவலி 15 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ அதுக்கோசரமே வந்துருக்கோம், சாப்பிட்றதுக்கோசரம். ஆமாம், வீட்லேயும் நான்வெஜ் தான் செய்கிறாங்க. பட் இருந்தாலும் சண்டே வந்து அங்கே தான் எப்பயுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எங்கள் வீட்டில் கூட இப்போங்க கறி தான் எடுத்து கொடுத்துட்டேன், ஆனால் இட்லி சாப்பிடணும், இவங்க இட்லி சாப்பிடணும், 4 இட்லியே சாப்பிடணுன்ட்டு வந்திருக்கேன். சின்ன வெங்காயத்திலே இந்த சாம்பார் குழம்பெல்லாம் வைப்பாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இவர் பெரியவர் காலத்துலேருந்து நாங்கள் வந்து 10-20 வருஷமாக வந்துட்டுருக்கோம். வந்தாங்க இந்த இட்லி, அந்த இட்லியில் அந்த கொட்டமுத்து இட்லிம்பாங்க, அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் தாத்தா காலத்துலேருந்து இட்லி மட்டும்தான் கொடுத்துட்ருந்தோம். இப்போயும் நாங்களும் அதேவே தான் இட்லியை தான் கொடுத்துட்ருக்கோம், வெந்த இட்லி மட்டும்தான் கொடுத்துட்ருக்கோம். இப்போ ஒரு 10 வருஷ காலமாக தான் மதிய சாப்பாடு எல்லாம் கேட்குறாங்க அப்படிங்கிறனால மதிய சாப்பாடு மட்டன் சிக்கன் குடல் அதுக்கும். இங்கே எங்கள் இட்லிக்கு சட்னி சாம்பார் விட கறிக்குழம்பு தான் சூப்பராக இருக்கும். அதனால் எல்லாருமே வரவங்க யாருமே சட்னி கேட்க மாட்டாங்க, அதனால் நாங்கள் சட்னி செய்கிறதே இல்லை. சட்னியை ஒரு சில பேர் தான் கேட்பாங்க, மற்றவங்கள்லாம் கொண்டாந்து ஊற்றணும்னா கூட அவங்கள எங்கள் வீட்லேயும் இந்த சட்னி தான் ஊற்றுறாங்க, இங்கே இது எதுக்கு ஊற்றுறீங்க வேண்டாம் அப்படின்றவாங்க. குழம்புக்காக தான் நாங்கள் இங்கே வர்றதே அப்படின்பாங்க. ஃபேமஸே குடலுக்கு தான், நீங்கள் பார்த்தீங்கன்னா உட்காரத்துக்கு இடம் கூட கிடைக்காது. ஆனால் பசங்களை விட ஃபேமிலிஸ் தான் அதிகமாக வருவாங்க இங்கே. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேமிலிஸ் வெயிட் பண்ணிட்டு தான் சாப்பிடுவாங்க, அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்கும். வெயிட்டிங் தான், பட் இருந்தாலும் அந்தளவுக்கு வெயிட் பண்ணுற அளவுக்கு ஒர்த்தாக தான் இருக்கும். 1 ஹவர் நீங்கள் வெயிட் பண்ணாலும் அந்தளவுக்கு ஒர்த்தாக தான் இருக்கும். குடல் இதெல்லாம் வந்து இங்கே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த ஏரியாவில் குடலுக்கறி இட்லிங்கிறது வந்து ஒரு ஃபேமஸ்ஸு, திருச்செங்கோட்டில் அது ஃபேமஸ்ஸு. அதனால் கோயிலுக்கே போகிறதுனா கூட திருச்செங்கோட் மலைக்கே போவாங்க, போகும்போதே சொல்லிட்டு போயிடுவாங்க இங்கே வர்றேங்க எடுத்து வைங்க அப்படின்னு. போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்து இங்கே சாப்பிட்டுட்டு கிளம்புவாங்க. இப்போ சார் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், இங்கே பொள்ளாச்சி இந்த ஏரியாவிலேருந்தெல்லாம் வருவாங்க. அந்த ஏரியாலேருந்து இந்த பக்கம் ஏதோ ஒரு வேலை விஷயமா வந்தாங்கன்னா வந்து சாப்பிடுவாங்க. இங்கே எங்கள் ரிக்கெல்லாம் நிறைய இருக்கு இல்லைங்களா, அதனால் அதர் ஸ்டேட்லேருந்து வர ஓனர்ஸ் எல்லாம் கூட இங்கே வந்து வெயிட் பண்ணி தான் சாப்பிடுவாங்க. மசாலா ஐட்டமே இருக்காது, ஜாஸ்தி டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு தின்னாக இருக்கும், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த இட்லி குழம்புக்கு, டேஸ்ட்டாக இருக்கும். டிமாண்ட் உண்டு, வரிசையை நிற்போம், நாங்கள் நின்றுருக்கோம். இப்போயே வந்து 10-15 நிமிஷம் வெயிட் பண்ணோம். அது எப்படின்னாங்கன்னா அந்த கெட்டியாக வைக்கிற குழம்புக்கு அவங்க இதெல்லாம் போட்டு அரைச்சி ஊற்றி, கடலைலாம் போட்டு அரைச்சி ஊற்றி இது பண்ணுவாங்க. நம்ம நல்லா கறியோ அல்லது குடலோ நல்லா வேக வச்சிட்டோம்னா அதனுடைய எசன்ஸ் அதில் இறங்கும் போது குழம்பு டேஸ்ட் வந்து. இன்னும் நீங்கள் சூப் காலையில் நேரமாக வந்தீங்கன்னா கிடைக்கும், சளி பிடிச்சிக்கிச்சுன்னா சூப் குடிச்சிங்கன்னா சரியாக போயிடும். குடல் தண்ணி அந்த இது சூப்புமே வரும். சளி பிடிச்சா அது வந்து பெரியவங்களாம் வந்தா கேட்பாங்க, குடல் குழம்பு இருந்தா கொடுங்க, குடல் சாறு இருந்தா வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அது வந்து சிலர் வயசானவங்களாம் வந்தா அந்த தேங்காய் திருவுருளையும் தொட்டி அதுல வந்து வாங்கி குடிப்பாங்க. செய்யற செய்முறை வந்து வீட்டுல செய்யற மாதிரிங்க,
முக்கியமான காரணம் அது. வீட்டில் சாப்பிட்ட திருப்தியே தான் இது. அம்மா சமைக்கும் பொழுது இவ்வளவுதான் போடணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அவங்களுக்குன்னு ஒரு அளவு தெரியும், மதிப்பு தெரியும். ஒரு இவ்வளவுனா எத்தனை படி அரிசினா அதுக்கு தகுந்த வெந்தயம் போடணும் அப்படின்னு போடுவாங்க. இவ்வளோ கறினா இவ்வளோதான் பொடி போடணும் அப்படிங்கிற மாதிரி போடுவாங்க. நம்மளா இருந்தா வந்து இவ்வளோ ஒரு 50 கிராம் பொடி, ஒரு கிலோக்கு இவ்வளோ போடணும் அப்படின்னு 50 கிராம் பொடி போடணும், 100 கிராம் அளந்தெல்லாம் போட மாட்டாங்க. இதுக்கு இவ்வளோதான் அப்படின்னு அவங்களா ஒரு பக்குவமா போடுவாங்க. அதுதான், அது ஒரு டேஸ்ட். அதாவதுனே ரொம்ப அதிகமா போட்டாலுமே எந்த பொருளுமே அமிர்தமா இருந்தாலுமே அளவுக்கு மீறினா அமிர்தமும் விசங்கிற மாதிரி கரெக்டா அந்த அளவு போடணும்னா எல்லாமே டேஸ்ட்டு இது கரெக்டா வரும். சும்மா நம்ம வந்து மசாலா போட்டால் மட்டும் டேஸ்ட் வருங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து சிக்கனை மட்டனை சாப்பிட்டாலும் நம்ம வீட்டில் சாப்பிட்டா என்ன பசம் இருக்கும், இங்கேயெல்லாம் அது இருக்காது. ஒன்லி பெப்பர் தான் போடுவாங்க, வேறு எதுலாம் போட மாட்டாங்க. ஆமாம், அந்த மெயின் பெப்பர் அந்த பெப்பர் தான் இவங்க, வேறு வந்து மசாலா ஐட்டம் இவங்க இதெல்லாம் வந்து எண்ணெயே இது பண்ண மாட்டாங்க. அதனால் என்னென்னா வயசானவங்களும் விரும்பி சாப்பிட்லாம். நான் நாமக்கல் அங்கேருந்து வருவேன், வந்து கரெக்டான டைமுக்கு வந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவேன். இங்கேருந்து நாமக்கல் உங்களுக்கு 40 கிலோமீட்டர் இரு நிறைய இருக்குது, இது மாதிரி ஃபேமஸான இதெல்லாம் இருக்குது. ஆனால் இவருடைய சிறப்பு வேறு, தனி இவங்க டேஸ்ட் அந்த அம்மாவோட இது கைவண்ணமா. இங்கே இட்லி குடலுக்கு வந்து ரொம்ப கஸ்டமர்ஸ் அதிகம் இருக்காங்க. இட்லி குடல் கறி அப்படின்னா வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இங்கே வரவங்க அதிகமாக குடல் இருக்கா அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு கேட்பாங்க. அது இல்லை முடிஞ்சதுங்கிற கண்டிஷனில் மற்ற எல்லாமே இது இருக்கா அது இருக்கான்னு கேட்பாங்க. அது வந்து அந்த காலத்துல வந்து அப்போல்லாம் வந்து தீபாவளி பொங்கல் அது மாதிரி பண்டிகைக்குனா நான்வெஜ்னா எப்பயுமே அந்த மாதிரி விசேஷ நாளில் தான் செய்வாங்க. குடல் செஞ்சு பழக்கம் எல்லாமே வீட்லேயுமே. இப்போ சப்போஸ் அந்த குடல் வந்து எடுத்து செய்கிறதுக்கு லேட் ஆகும், பண்ண முடியாது, க்ளீன் பண்ணணும், இப்போ ரேர் கிடைக்கிறது. ஸோ அப்படிங்கும்போது அதெல்லாம் வீட்டில் செய்கிறது ரேராக இருக்கணும், இங்கே வந்து சாப்பிட்டு போயிடலாம். அதே டேஸ்ட் கிடைக்கிறவங்களும் வராங்க. வீட்டில் செஞ்சுறது நல்லாயிருக்கும், பெட்டராக இருக்கும். இந்த தேங்காய்லாம் திருவி போட்டு அந்த மாதிரி அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்கும். கடையில் வெந்தய இட்லி ஸ்பெஷல், உளுந்தில்லாத இட்லி. யார் செய்கிறாரு? எங்கள் அம்மாச்சி. உளுந்து இல்லாமல் எப்படி செய்கிறீங்க, அது எப்படி பண்ணுறீங்கம்பாங்க. அது அம்மா வந்து சொல்லுவாங்க, இப்படி போடணும், இவ்வளோ செய்யணும்னு சொல்லுவாங்க. சிலர் செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுவவங்களும் இருக்காங்க, சிலர் செஞ்சுட்டு எங்களுக்கு வரல, உங்களை மாதிரி வரல அப்படின்னு கேட்குறவங்களும் இருக்காங்க. அது பெங்களூர்லேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணார், அவருக்கு உடம்பு சரியில்லைங்களா, அவருக்கு வந்து வந்து இட்லி தான் சாப்பிட சொன்னாங்களாம், அவரால் எந்திரிக்கவே முடியாது. அம்மா தயவு செஞ்சு சொல்லுங்கம்மா அப்படின்னு நாங்கள் அவருக்கு சொன்னேன். நான் ஒரு படி அரிசிக்கு ஒரு பிடிச்சி பிடி வெந்தயம் போடுங்க, கரெக்டாக இருக்கும், நல்லா இருக்கும், உளுந்து இல்லாமல் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நல்லா ஊற வைங்கய்யா அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு அவர் கம்மன் ஃபோன் பண்ணிட்டார், அம்மா நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சால் நல்லா இருக்கும்மா, ரொம்ப தேங்க்ஸுங்கம்மா அப்படின்னு சொன்னார். எனக்கே நானே செய்ய மாட்டேன், எனக்கே வராது, எனக்கே தேவைன்னா அம்மாவை தான் செஞ்சு தர சொல்லி எடுத்துகிட்டு போவேன். அதாவது அரிசியும் வெந்தயமும் ஊற வச்சு ஆட்டினோம்னா சரியா. அவங்க இருக்கும்போது நமக்கு வேலை செய்கிறோம், அவர் சப்போர்ட்டிவாக இருந்தார். இப்போ வந்து அவர் இல்லைங்கிற குறை இருக்குது, நான் நிறுத்திடலாம், இனி வேண்டாம் கடை அப்படிங்கிற முடிவில் தான் நான் இதாக இருந்தேன். அப்புறம் பொண்ணு மருமகன் மாருங்க பக்கத்தில் எங்கள் மச்சந்தார் வீடு, அவருடைய அண்ணார் வீடு, அண்ணார் பசங்க இவங்கெல்லாம் தான் வேண்டாம் நீங்கள் வெய்யுங்க, ரொம்ப நாளத்து கடையை நீங்கள் ஏன் வைக்காம நிறுத்துறீங்க, நீங்கள் வெயிங்க, எல்லாம் நாங்கள்லாம் இருக்கிறோம், நீங்கள் வெயிங்க, அதெல்லாம் கடையில் வியாபாரம் ஆகும், நீங்கள் வெயிங்க, எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொன்னாங்க. அந்த நம்பிக்கை கொடுத்தாங்க எல்லாருமே வரவங்க எல்லாம், அவங்களுடைய நம்பிக்கையில் தான் நான் கடை வச்சேன். ஃபஸ்ட்டு கடை இல்லாத போது 6 மாதமும் அவங்க அப்படியே தனிமையில் இருக்க மாதிரி இருந்தாங்க. இப்போ வந்து எல்லாம் ஒரு 4 பேர் தான் அவருக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் வரப்போக கடையில் இருக்கிறனால அவங்களுக்கு கொஞ்சம் மனசு ரிலாக்ஸாக இருக்குது. இப்போ நமக்கு சப்போர்ட்டுக்கு நம்ம கூட நம்ம பொண்ணு மருமகன் எங்கள் அண்ணார் எல்லாரும் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் அவங்க செய்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இது 25 வருஷமாக நான் வந்துட்டு எப்படியாவது மந்த்லி ஒரு டைமாவது வரும். இந்த ஏரியாவில் அவர் தெரியாத யாரும் இருக்க மாட்டார். திருச்செங்கோடு ஏரியாவில் வந்து இந்த பக்கத்தில் வந்து ஒரு 6-7 வில்லேஜுக்கு அவர் தெரியாமல் யாருமே இருக்க மாட்டார். அவர் உறவு முறை வச்சு கொண்டு கூப்பிடுவார், மாமே மச்சான், மாப்பிள்ள, பங்காளி அப்படி தான் கூப்பிடுவார். அவர் சொன்னது அதுதாங்க, என்ன முடிஞ்சா நீ செய்ய இல்லைன்னா நூற்று அப்படின்னு தான் சொன்னார். எங்கள் அப்பாவுக்கு உயிரே கடை தான். ஒரு நாள் ஒரு நல்ல விசேஷம், எந்த ஒரு விசேஷத்துக்கும் முன்னாடி நாள் வரமாட்டார். கடை இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் போங்க நான் கடையை பார்த்துக்கிறேன் அப்படின்னு கடையை லீவே விட மாட்டார். கடை தான் அவருக்கு மெயின். அந்த ஒரு இதில் தான் வந்து நாங்கள் மறுபடியும் கடையை வைக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணி கடையை வச்சோம். இன்னைக்கு வந்து முரத்தில் வச்சுட்டு தள்ளுவார், இந்த இதை சாப்பிடு, இதை சாப்பிடு, இதை சாப்பிடுவார், இதை எப்படி இருக்குது
அந்த ஒரு இதுக்காக வருவாங்க, நிறைய வருவாங்க. ஐயோ நாங்களும் அவருக்காக தான் தேடி வரோம். இன்னைக்குமோ மாசத்துல ஒரு நாள் ரெண்டு நாள் வரணும்னா அவருக்காக தான், அவருக்கு அவர்கிட்ட பேசணுங்கிறதுக்காகவே கிடைக்கிறாங்க. இப்ப இறந்தது கூட சிலருக்கு தெரியாது, வந்து போட்டோ பார்த்துட்டு சிலர் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அழுதுட்டு கூட போயிருக்காங்க. ஐயோ நான் கடைசியா வந்து கூட முகத்தை பார்த்துருப்பேன், எனக்கு தெரியாம போயிடுச்சு அப்படின்லாம் சிலர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு எல்லாம் போயிருக்காங்க. அந்த ஐயா இருக்கிறப்ப எடுத்து அப்படியே கொட்டுவார், குழம்பு மட்டன் வேணுமா சாப்பிடுங்க சார் சாப்பிடுங்க சார் கொட்டுவார். உபசரி நல்ல உபசரி பயங்கர உபசரி. ரெண்டாவது இவர் மசால் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை நிறைய போடுவாங்க, வெந்த இட்லிக்கு வந்து வெந்தயம் போடுவாங்க, இவங்க வெந்தயம் போட்டு செய்வாங்க. அதனால இட்லி வந்து நல்லா சாஃப்டா இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். அந்த குடல் குழம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அவருக்கு போதுன்னா அஞ்சு இட்லி இருக்கிற இன்னொரு அஞ்சு இட்லி சேர்த்து சாப்பிட்ற மாதிரி பண்ணிடுவாங்க. ஐயோ சாப்பிடுங்க சாப்பிடுங்க பாரு. சப்ளை பண்ணும் பொழுது அவங்க வேண்டாம்னு சொன்னா கூட நம்ம இல்ல பரவாயில்ல இன்னொன்னு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி வைக்கணும். அவங்க வேகமா பேசினா கூட நாம தன்மையா பேசிட்டு சரிங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிரிப்பா ஒரு நல்ல முறையில கொடுத்து இருந்தாங்க, சாப்பிடுங்கன்னு கொடுத்தோம்னா அது ஒரு சந்தோஷம்தான். நம்ம ஒரு பக்கம் மோதி தூக்கிட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொண்டாந்து வச்சோம்னா என்னடா இவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இதுல தானே போவோம். குடல் 150ங்க, சிக்கன் 150, மட்டன் 200 ரூபா, இட்லி 10 ரூபா, சாப்பாடு 80 ரூபா. தயிர் வந்து ஊற்றிக்கிறத பொறுத்து, ஒரு சிலர் மட்டன் சிக்கன் சாப்பிடாதீங்க வேறு தயிர் மட்டுமே ஊற்றி சாப்பிடுவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிப்போம். சிலர் வந்து கொஞ்சமாக வாங்குவாங்க, அதுக்கு காசு கூட வாங்க மாட்டோம். அந்த மாதிரி ஊற்றிக்கிறத பொறுத்து வாங்கிப்போம். இதுக்கு இவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இல்லை. அன்லிமிட்டேடு 80 ரூபா சாப்பாடு, அன்லிமிட்டேட் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுருக்கு. அதான் காலையில் டிஃபன் கண்ணு, மதியம் 12 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் சாப்பாடு, நைட்டு. அப்பா இறந்து 6 மாசமாக கடை லீவ் விட்டுருந்தோம். இப்போ மறுபடியும் ஆரம்பித்து இப்போ 2 மாசம்தான் ஆகுது. நிறைய பேர்த்துக்கு நாங்கள் கடை ஓப்பன் பண்ணணுது தெரியல. இந்த பார்த்து எங்களுக்கு வந்து வரவங்க எப்பவும் போல கஸ்டமர் வரணும். ராமவிலாஸ் ஹோட்டல் திருச்செங்கோடு டு சங்ககிரி போகிற வழியில் நாராயணபாளையம் ஊரில் இருக்குது, 4 கிலோமீட்டரில் இருக்குது நம்ம ஹோட்டல். சங்ககிரியிலேருந்து வந்தால் 5-6 கிலோமீட்டர் இருக்கும். எங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சிலர் வந்து தாத்தாக்கு அப்புறம் அப்பா நடத்தினோனையுமே அவ்வளோதான் ஜென்ரேஷன் முடிஞ்சிருச்சுன்னு நினைப்பாங்க. அப்படி இல்லாமல் இப்போ தாத்தா நடத்தி எங்கள் அப்பா நடத்திட்டு அடுத்து வந்து இப்போ நாங்கள் அம்மா நடத்துகிறாங்க, அடுத்து நாங்களும் நடத்தணுன்றதுக்காக இப்போ நான் அவங்க பொண்ணு வந்து செய்வேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் கற்றுக்கிறேன் நானும். இது வந்து எங்கள் அப்பாவுக்கு செய்கிற மரியாதை. நாங்கள் அதனால் வந்து அவருக்கு நாங்கள் இது செய்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் அவர் பாப்பாரு, எங்களை பார்த்துட்டு தான் இருக்காரு, அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? ஸோ நம்ம யூடியூப் சம்பிரதாயமான 3 விஷயங்களை மறக்காம பண்ணிடுங்க. இதே மாதிரி என்கேஜிங்கான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க MSF அதாவது மெட்ராஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.